இப்போ சூர்யாவோட சூர்யா 42 படத்தை நம்ம சிறுத்தை சிவா தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு சூர்யா 42 படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஷன் போஸ்டர் வேற லெவலில் இருக்கு. நம்ம சிவா தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரான்னு அளவுக்கு கொஷின் வரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் போஸ்டர் தரமாக வந்திருக்கு. மோஷன் போஸ்டரில் வந்த ஸ்க்ரீனிங்லாம் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தை 10 லாங்குவேஜில் எடுக்க போகிறாங்களாம். இந்த படத்தை 3D படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த சூர்யா 42 படத்தோட மோஷன் போஸ்டரோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம், கார்த்தி, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்தை செப்டம்பர் 30 தியேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பேண்டியன் படமாக இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட சேட்டலைட் ரேட்ஸை நம்ம சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் மற்றும் கேரா அத்வானி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் RC-15. இந்த RC-15 படத்தில் நம்ம SJ சூர்யா ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாருன்னு அவங்களே அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. இந்த RC-15 படத்தை சம்மர் 2023 தியேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். அடுத்து நம்ம சமந்தா மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் யசோதா. இந்த படத்தை அம்லி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. யசோதா படத்தோட டீசரை இப்போ எல்லா லாங்குவேஜிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த யசோதா படத்தோட டீசர் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சார்ல்ஸ் என்டர்பிரைசஸ்னு ஒன்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த போஸ்டர் தான். இந்த படத்தில் ஊர்வசி, கலையரசன், சோமு சுந்தரம் லீடர் அடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம லெஜண்ட் சரவணா லீடர் அடிச்சிருக்கிற படம் தான் தி லெஜண்ட். இந்த படத்தை எப்போ தான்ப்பா ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவோங்கன்னு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட அக்ரிமெண்ட் 50 டேஸ் கழிச்சு தான் இந்த தி லெஜண்ட் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க போல. அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த் ஆகியும் இதுவரைக்கும் ஸ்ட்ரீமிங் பண்ணவே இல்லை. இப்போ வந்திருக்கிற அப்டேட் படி வர செப்டம்பர் 16 அப்படி இல்லைனா செப்டம்பர் 23 இந்த ரெண்டு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் இந்த தி லெஜண்ட் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தி லெஜண்ட் படத்தோட ஓவர்சீஸ் ஓடிடி ரைட்ஸை நம்ம சிம்பிளி சவுத் தான் வாங்கியிருக்காங்களாம். இந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது சிம்பிளி சவுத்தையும் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் செப்டம்பர் 16 அப்படி இல்லைனா செப்டம்பர் 23 இந்த ரெண்டு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் நம்ம தி லெஜண்ட் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லையும் சிம்பிளி சவுத்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.